இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாரும் லைக் பண்ணுறதில்ல. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நன்றி. திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் மூன்றாவது நாளாக அமலாக்கத்துறை தனது விசாரணையை தொடங்கியிருக்கிறது. வழக்கம் போல மூன்று அதிகாரிகள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை தொடங்கியுள்ளார்கள். சுழற்சி முறையில் மூன்று அதிகாரிகள் ஒரு நாளைக்கு 50 கேள்விகள் வீதம் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் கேட்க உள்ளார்கள். நேற்று நடைபெற்ற விசாரணையின் போது அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் முன்வைக்கப்பட்ட கேள்விகளில் ஒரு சில கேள்விகளுக்கு மட்டுமே அவர் நேரடியாக பதிலளித்துள்ளதாகவும், கரூர் மாவட்டத்தின் 9 இடங்களில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட 60 சொத்து ஆவணங்களுக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே வருமான வரித்துறை அதிகாரிகள் அளித்த ஆவணங்களின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்த அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனைவி மேகலா வங்கிக் கணக்கில் சட்டவிரோதமாக 1.18 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடைபெற்றது குறித்து ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் எங்கிருந்து பண பரிமாற்றம் செய்யப்பட்டது, எதற்காக பண பரிமாற்றம் செய்யப்பட்டது, வங்கிக் கணக்கில் செலுத்தியது யார் போன்ற கேள்விகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் எழுப்ப திட்டமிட்டுள்ளார்கள். அமலாக்கத்துறை எழுப்பும் கேள்விகளுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அளிக்கும் பதிலை வீடியோ பதிவு செய்யவும் அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போன்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்கப்படும் கேள்விகளுக்கு எழுத்துப்பூர்வமாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளிக்க உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது.